தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவரை புகழ்ந்து பாடிடு என் நெஞ்சு என்றாலும் ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் அவரை புகழ்ந்து பாடிடு அவரை புகழ்ந்து பாடிடு திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 13 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 47-53 முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலிலே வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையிலே உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளிலே சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறு உலகம் முடிவிலும் நிகழும் வானூர்தர் சென்று நேர்மையாளரிடம் இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையிலே தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இறக்காம் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசை பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொண்டு வரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றன என்று அவர்களிடம் கூறினார் இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு போகல் என்ற இறை வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவருடைய உண்மை இயற்கையை சிந்திக்க அழைக்கின்றது இன்றைய இறை வார்த்தை நமக்கு அந்த இறுதி தீர்ப்பை நினைவூட்டினாலும் நம் ஆண்டவர் எத்தகைய குணம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை இது உணர்த்தி கொண்டிருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றது அதுவே இறைவன் எத்தகைய அன்பு உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய இரு வாசகங்களும் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன குறிப்பாக இறைவாக்கினர் எரேமியாவின் புத்தகத்திலே நாம் 18:6 வாறு பார்க்கின்றோம் இஸ்ரேல் வீட்டார் இந்த குயவன் செய்வது போல நானும் உங்களை செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர் நீங்கள் இந்த குயவன் கையிலே உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரை நீங்கள் என் கையிலே இருக்கின்றீர்கள் கருணையும் கனிவும் இரக்கமும் அன்பும் கொண்டவராக இருக்கின்றார் நம் ஆண்டவர்
அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகிலே படைத்ததன் ஒரே ஒரு நோக்கம் இருக்கின்றது. அது என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அவரோடு எப்பொழுதும் ஒன்றித்திருக்க வேண்டாம். ஆக நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் படைத்ததன் நோக்கம் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதே. நாம் அந்த நிலை வாழ்வை தனதாக்கி கொள்ள ஆண்டவர் நம்மை இந்த உலகிலே உருவாக்கினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய இறை வார்த்தை நமக்கு அதை நினைவூட்டுகிறது. நீயும் நானும் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த வாழ்வில் இந்த உலக வாழ்வை பயன்படுத்தி நாம் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோமா? இறை வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. புரித மத்திய எழுதிய நற்செய்தி 16:27 சொல்லுகிறது, அவனவன் செய்த செயலுக்கேற்ப ஆண்டவர் அவரவருக்கு கைமாறு அளிப்பார் என்ற. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் நம்மை படைத்த அந்த உன்னத கடவுளின் அன்பை எவ்வாறு உணர்ந்திருக்கிறோம்? அந்த ஆண்டவர் உன் மீதும் என் மீதும் கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக அந்த உன்னத கடவுள் தன்னுடைய ஒரே தலைப்பெயரான மகனையும் உனக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே சாக கொடுத்தார். அந்த உன்னத கடவுளின் அந்த உரிமையை நீ எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? உன்னையும் என்னையும் கடவுள் ஒருபொழுதும் நீ இதை செய் இதை செய்யாதே என்று கட்டாயப்படுத்துகின்றவராக இல்லை. ஏனென்றால் கடவுள் உன்னையும் என்னையும் தன்னுடைய சாயலாகவும் உருவகமாகவும் உருவாக்கியிருக்கின்றார். ஆண்டவர் மனிதனை வானதூதர்களை விட சற்று குறைவாக படைத்தார் என்று இறை வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. ஆகவே அந்த உன்னத தகுதியை ஆண்டவர் நம்மிடம் கொடுத்து நம்மை அதை பின்பற்றி வாழ அழைக்கின்ற பொழுது நீயும் நானும் அந்த வாழ்வை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த ஆண்டவர் நம்மை நம்முடைய சுதந்திரம், அந்த உன்னத சுதந்திரம் உனக்கும் எனக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனாக பிறந்த நீயும் நானும் அந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறைவன் தன்னுடைய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நல்லது எது தீயது என்று என்பதை பிரித்து பார்க்க உனக்கு கடவுளுடைய அருளும் ஆசீரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை பெற்றுக்கொண்டவனாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். எவ்வாறு சாலமோன் அரசன் அந்த ஆண்டவனிடம் வேண்டினானே, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த எல்லாவற்றையும் உமக்கு உகந்த முறையிலே வாழ தேவையான ஞானத்தை எனக்கு கொடும் என்று ஜெபித்தார். அல்லது நாம் இந்த உலக காரியங்களிலே உலக மாயையிலே ஈடுபட்டு இந்த உலகத்திற்கு ஏதுவான காரியங்களை மட்டுமே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் அவ்வாறு உங்களையும் என்னையும் வாழ அழைக்கவில்லை. நம் கடவுள் நம் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, அவர் எல்லா வகையான மீன்களையும் தன்னுடைய வலையிலே சேர்த்து இழுக்கப்பட்டது. அங்கே வந்து இறுதியிலே அவர் உட்கார்ந்து நல்லவற்றை பிரித்தெடுக்கின்றார். இந்த நல்லவை என்று நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அங்கே சிறியது பெரியது என்று அவர் பிரிக்கின்றாரா? அல்ல, மாறாக அது எத்தகைய வகையாக இருந்தாலும் சரி நல்லவையாக இருக்கின்ற பொழுது, நற்செயல்களை அது செய்கின்ற பொழுது, அவை நன்றாக இருக்கின்ற பொழுது அவை அங்கே கூடையிலே இடப்படுகிறது. எப்பொழுது அது அழுது நாற்றம் எடுத்து ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கின்றதோ அப்பொழுது மட்டுமே அது வெளியே குப்பையிலே எரியப்படுகிறதாக ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் அந்த இறைவனை பிரதிபலிக்கின்றதாக இருக்கின்றதா? நீயும் நானும் எதை நோக்கி வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார். புனித மத்தேயு எழுதின செய்தி 6:33 நமக்கு கற்றுக்கொடுக்கிறது, இறைவன் இறை அரசையும் அதை சார்ந்தவற்றையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் யூம் என்று கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். ஆகவே என்னுடைய தேடலும் உன்னுடைய தேடலும் எதுவாக இருக்க வேண்டும், அந்த இறை அரசை சார்ந்ததாக, அந்த இறை அரசை நோக்கி எதிர்கொண்டு செல்லக்கூடிய வாழ்வாக நாம் வாழ வேண்டும். அந்த இறை அரசை நீயும் நானும் எப்படி பெற முடியும்?
நானே உண்மை நானே வழி நானே வாழ்வு என்று நம் ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் நம் ஆண்டவரை தமதாக்குவோம். ஏனென்றால் வாழ்வு தரும் வார்த்தை நம் ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளன. ஆண்டவரால் மட்டுமே உனக்கும் எனக்கும் அந்த நிலை வாழ்வை கொடுக்க முடியும். அந்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க அருளையும் ஆசரையும் நமக்கு வழங்க முடியும். ஒன்றுமில்லை, ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டாம். அன்னை மரியாளை போல நம்மை முழுமையாக அந்த ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுப்பாம். எவ்வாறு அன்னை மரியாள், ஆண்டவரே நான் இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுமையாக இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தாள். அதே போல நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை அந்த இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பாம். அந்த இறை வார்த்தையின்படி வாழ நம்மையே இறைவனுடைய கரங்களிலே கையளிப்பாம். அப்பொழுது அந்த இறை ஞானம் அந்த இறை வார்த்தை உங்களையும் என்னையும் வழிநடத்தும். எவ்வாறு நான் உன்னை அன்பு செய்தேனோ அதே போல நீயும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றான். ஏனெனில் அந்த வாழ்வதரும் வார்த்தை அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் அந்த கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். ஆகவே அந்த இறைவன் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த உன்னத வழிகளை நாம் நமதாக்குவோம். அந்த அன்பு பணியிலே நாம் இறைவனை உற்று நோக்குவோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ்ந்தால் மட்டுமே இந்த உலகம் நம்மை அந்த இறைவனுடைய சீடர்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த அன்பாக இருக்கிற கடவுளை நீங்களும் நானும் அனுபவிக்கின்ற பொழுது அதே அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு நாம் நாம் பகிர்கின்ற இந்த அன்பிலே அந்த இறைவனுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்து நாமும் அந்த ஆண்டவனோடு ஒன்றித்திருக்க அந்த கூடையிலே நாம் செல்ல அந்த இறை ஆட்சியிலே இடம்பெற நீங்களும் நானும் அந்த ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து அந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தமதாக்கி அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழ முயற்சிப்போம். அன்னை மரியாளை போல ஆண்டவரே இதோ நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று நம்மை இறை சித்தத்திற்கு கையளிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் அதுவாக இருக்கின்றது. தந்தையே, இது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே முழுமையாக அந்த இறை தந்தையின் கரங்களிலே ஒப்பு கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் கற்றுக்கொடுத்த அந்த உன்னத வழியிலே நீங்களும் நானும் அந்த உன்னத கடவுளின் அன்பு சீடர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகிலே அன்பை பரப்புகின்றவர்களாக நமக்கு எதிராக செய்கின்ற காரியங்களையெல்லாம் நாம் அந்த இறைவனின் அருளாலும் ஆசிராலும் மன்னித்து இறை அருளை கொடுக்கின்றவராக, எங்கு சென்றாலும் சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுது அந்த இறைவனுக்கு உகந்த வாழ்வு நாம் வாழ முடியும். அவ்வாறு நாம் வாழுகின்ற பொழுது மட்டுமே அந்த நிலை வாழ்வை தமது உரிமை சொத்தாக ஆக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் படைக்கப்பட்டதின் ஒரே நோக்கம் அந்த உன்னத கடவுளோடு ஒன்றித்திருக்க மட்டுமே. ஆகவே அந்த உன்னத கடவுளின் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற அந்த ஆண்டவரின் அருளையும் ஆசிரையும் நாம் இறைஞ்சி இந்த திருப்பலியில தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். முழுதும் பற்படமே வாழ்வு என்னில் வாழ்க்கு எல்லாம் கொடுக்காக எல்லாம் தந்தே என்னை தந்தே எல்லாம் தந்தே என்னை தந்தே இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே உயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில் மனர்கருணை மன்றாட்டு. இப்பொழுது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து எழுகிறோம்.
நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுதுவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உன்னை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். வாரும் இந்த இசையமுதே இறைவா என் தலைவா, வாரும் இந்த இசையமுதே இறைவா என் தலைவா, நாளும் தேட உணவாய் நீ வந்தாய் உனை தந்தாய், நாளும் தேட உணவாய் நீ வந்தாய் உன்னை தந்தாய், உண்மை உணவாயின்றாய் முழு உருவாயில் கலந்தாய், வாரும் இந்த இசையமுதே இறைவா என் தலைவா, வாரும் இந்த இசையமுதே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் துணையற்றவன் துயருபவன், என் வேதனைகள் பெருகிவிட்டன, என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். திருப்பாடல் 25 16 17.